ஸ்ரீபதே ஹர ஹர மகாதேவ. திருநாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஞான குருவனுடைய திருவடி நிழலிலே இலைப்பாரி பொக்கிஷம் தருவதற்குண்டான ஒரு தருணம் ஞான பெருங்கடல் குருவாரம். குருவனுடைய அருளை பெற்று நாம் பக்தி எனும் சாகரத்திலே மூழ்கி பலவிதமான முத்துக்களை தேடி தேர்ந்தெடுத்து அனுபவித்து அவற்றை நமக்கு தேவையான பொழுது பூரணமாக வைத்து கொண்டாடக்கூடிய தருணமாக, நம்முடைய தேடுதலுக்கு உண்டான ஒரு கதமாக, நிலையமாக, அருளாக, பொக்கிஷமாக. ஏன், நம் மனதிலே எழும்பக்கூடிய அன்றாடம் சிந்தனை தெளிவு பெறுவதற்கு உண்டான ஆன்மீகத்தினுடைய ஒரு தேடுதலாக இந்த சமயம் நமக்கு அமைகிறது. ஆமாம் அன்பர்களே, பலவிதமான விஷயங்களை விதைத்து விருட்சமாக்கி தேடக்கூடிய ஞான புதிருக்குண்டான சமயம். என்றும் உங்களோடு இருக்கக்கூடிய ரமேஷும் இன்று செந்திலோடு, தஞ்சை செந்தில். அறிமுகத்திற்கு அறிமுகம் தேவையில்லை, ஞான சூரியன் செந்தில். கேள்வி கலைகளை தொடுப்பதிலே வல்லவர், நல்லவர், நாளும் தெரிந்தவர், நம்மவர், என்னுள் இருப்பவர், என்றும் காற்றில் கலப்பவர். சித்தத்தை சிவமாக்கி என்னுள் கலந்தவர் என்று கூட நாம் சொல்லலாம். செந்திலுடைய கேள்விகள், அடியனுடைய பதில்கள் உங்களுக்காக. நாம் இருக்கும் இடம் இந்தியா, பாரதம், அகில உலகம். எங்கிருந்தாலும் இருக்கும் இடத்திலேயே ஞான பணுவல்களை பகிர்வோம், அருள் பெறுவோம், செல்வோம். வணக்கம் செந்தில். வணக்கம். நல்ல ஒரு சந்தர்ப்பம், நன்றி சொல்லி ஆரம்பிச்சுக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் விளக்கங்களோடு செய்யும் பொழுது பலன் அதிகம். இப்போ எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கன்னா அது ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாயமாக தாண்டி விளக்கங்கள் தேவைப்படுது. அதுவும் உங்களை போன்ற நிறைய தேடுதலுக்கு நன்றி. நீங்கள் விளக்கங்கள் வந்து படித்து தரதோட பயணித்து நீங்கள் அதை கேட்டுக்கிறீங்கள, அதில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் போன கோயில்களையே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போன கோயிலா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அதுக்குள்ள நீங்க நிறைய பயணிச்சிருக்கீங்க. அதனுடைய பலன்கள் தான் நேர்களுக்கு வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம குலதெய்வ வழிபாடு இப்போ ஜோதிடர்கள் மூலயமா யார் மூலயமா தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. குழந்தை இல்லைனாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள்னாலோ குலதெய்வ வழிபாடு கொண்டு வாங்க. நிறைய பேச்சு வந்துருச்சு இப்போ தொலைக்காட்சி ஆகட்டும், உங்களை கொண்டு அந்த வலைதளங்கள் மூலயமா பண்ணுறாங்க, நிறைய செய்கிறாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடும் இருக்குது. எனக்கு பிடிச்ச தெய்வம், எனக்கு பக்கத்தில் இருக்க தெய்வம், வருஷத்துக்கு ஒரு தரப்போகிறேன், எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி, இந்த மாதிரி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் வழிபாடு நீங்களா நல்ல வியாழக்கிழமை அப்படிங்கிற விஷயத்தினால இந்த மகான்கள் இந்த குருவாரம் குரு இந்த சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது சித்தர்கள் இப்போ பரவலாக பேசப்படுகிறார்கள், வழிபடப்படுகிறார்கள். மிகச்சரியாக தான் வழிபடுகிறார்களா? சித்தர்களை தொழுவதனால் என்ன மாதிரியான பலன், எப்படி தொழ வேண்டும் என்ற விளக்கம் சொல்லுங்கள். ரொம்ப அற்புதம். சித்தர்கள் சிவபாக்கியருடைய ஒரு வாக்களை சொல்றத, ஓடி 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 உட்கல்லந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே. சிவபாக்கியர் ஜோதி வழிபாட்டினர் நிலை நிறுத்தப்பட்டவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் சிவனை கட்டிய ஒரு பெரிய ஆற்றல், அதனாலதான் அவங்க சித்தர்கள். எல்லா இடத்திலையுமே அதிர்வலைகளை உணர முடியாது. ஆலயத்தில் ஒரு அதிர்வலைகள், மந்திரங்களினால் சூழப்பட்ட அதிர்வலைகள், யந்திரங்களினால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய அதிர்வலைகள். சித்தர்கள் ஆகாசத்துல எத்தனை நட்சத்திர கூட்டங்கள் உண்டோ அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் பூமியில ஒரு ரூபம் எடுத்து சிவபெருமான நமஸ்காரம் பண்ணணும் நினைத்தவர்கள் தான் சித்தர்கள். அவ அத்தனை பேரும் ஜோதிமயம். அவங்க பல நமக்கு பொதுவாகவே நம்மளுடைய என்ன மனுஷனுடைய எத்தனைமே மேஜிக் காமிச்சா தான் ஒத்துப்போம். கற்பூரத்தை கொண்டு வருது, கச்சிப்பை கொண்டு வருது, சிவலிங்கத்தை கொண்டு வருது, தயவு செஞ்சு அதெல்லாம் ஒப்பிடணும். தாய்மான் அவர் சொல்றார்,
சினமிறக்க கட்டாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க வல்லாருக்கு வாஜேன் பராபரமேங்கிறது. அவ்வளவு பெரிய விஷயம். அப்போ மன தூய்மை அகத்தூய்மைக்கு அடித்தளம் சித்தர். மனுஷன் பரிகாரம்னு தேடி போடுதுங்க, சகுனத்தினால என்ன பண்ற, இன்னைக்கு காலையில எழுந்தா அது என்ன ஆச்சு, இல்ல அஸ்ட்ராலஜி சொன்னபடி நான் அந்த இடத்துல போய் தேடி நிற்கிறேன். இதெல்லாம் கடந்த நிலை சித்தர்கள். இறை வழிபாட்டுக்கு இந்த மன தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மன தூய்மை இல்லை நமக்கு, ஏன்னா பகவான்கிட்ட போய் என்ன பண்ணிடுறோம்னா புரோக்கர் ஆகிடுறோம். பகவான் எனக்கு இது இல்லை அது இல்லை கல்யாணம் இல்லை குழந்தை பிறகு நீங்க போனீங்கனால பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுங்க, ஒரு ஒரு கோடி ரூபாய் உங்க கையில இருக்கு, உங்க வாழ்க்கைக்கு அது எதேஷ்டம் பூர்வம், அது அதை வச்சுட்டு நீங்க நல்லா வாழலாம், அவ்வளவுதான் தேவைதான். சாப்பிட முடியுமா, ரெண்டாயிரம் உங்களோட பிச்சு பண்ண சாப்பிடுப்பா, பசிக்கிறது எனக்கு பத்தியான எதுவும் கிடைக்கல, பணத்தை கொடுத்தா அதை சாப்பிட முடியுமா, முடியாது. தயவு செஞ்சு பொருள் தேடிந்து சித்தர்கள் கிட்ட போகணுங்கிறது கிடையாது, பரிகாரத்தோட சித்தர்கள்ட்ட போகணுங்கிறது கிடையாது. தெளிவு பெற வேண்டும். மனுஷன் யாருங்கிற தெளிவு பெறணும். ஏகப்பட்ட அழுக்குங்க. எப்படி சுவாமி ஏகப்பட்ட அழுக்கு, அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், அந்த இடத்துல கொண்டு வந்து எங்க கேள்வி வரும் உங்கள்கிட்ட, எப்படி ஏகப்பட்ட அழுக்குனாக்கா சொல்ற. ஏழு கடல் மணலை அளவிடுகள் நதி, ஏழு கடற்கரையில் இருக்கக்கூடிய மணல் துகள் எப்படியோ அப்படி அத்தனை அழுக்கு. இதை வச்சுட்டு நான் எனக்கு ஏதாவது பண்ணிட முடியும்னாக்க, அப்போ ஒரு சித்தர்களுடைய வழிபாடு மன தூய்மையுடன் அகத்தூய்மையுடன் ஆற்றல் தருவது. எப்படி வழிபடணும்னு கேக்குறீங்கல்ல, ஒழுக்கத்துடன் வழிபடணும், தெளிவா மிக தெளிவா. 15 சித்தர்கள் ஒரு கணக்கே தவிர நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அற்புதங்கள் எல்லாம் எனக்கு எனக்கு அதில் அற்புதங்கள் கிட்ட போறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்கப்படாது, அது எல்லாரும் பண்றா. அவ சித்தர்கள் அவ அதை மறைச்சுதான் வச்சுக்கிறான். அவளுடைய அட்டமா சித்தியில அனிமா சித்தி, கரிமா சித்தி, லகிமா சித்தி, பிராப்தி சித்தி, பிராகாமிய சித்தி, வசித்துவய சித்தி, ஈசத்துவய சித்தின்னு அட்டமா சித்தி. அட்டமா சித்தி அதாவதுங்க, ஒரு ஒரு பெரியவர் ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி நடந்து வர, ஒரு சித்த புருஷர் எதிர்த்த மாதிரி சவம் வந்து வருது. ஒரு அம்மா முன்னாடி நடந்து வராங்க, அழுதுட்டு ஒரு காலில் வந்து விழுறாங்க, தீர்க்க சுமங்கள் இருவாங்க, எழுந்தவுடனே சொன்னாங்க போறது என் போனோம், என் வீட்டுக்காரர் தான் செத்து போய் போறாருங்க. இவர் சொன்னார் இல்லையா, தீர்க்க சுமங்கள் இவன் திரும்பி பார்க்கறாரு, பணம் கீழே இறங்கி நடந்து வருது. தன்னுடைய பார்வையினால அருள் பேராற்றலை இந்த உலகத்துக்கு உணர்த்தியவர்கள் பேர்பட்ட மாமனிதர். அவர் அந்த வணங்குறத தேவை என்னன்னா முதல்ல ஒழுக்கம், அடுத்தபடிதான் ஜோதியில அவங்களுக்கு பெரிய ஆற்றல். தீபத்து மேல சித்தர்கள் நிறைய தீபம் எங்க போனாலும் ஒரு, நீங்க இந்த கூட்டு என்ன முக்கூட்டு என்ன பதினெட்டு என்ன, ஒன்னு நெய்யில் ஏத்துங்க, இல்லையா நல்லெண்ணெய் ஏத்துங்க. இல்லை இழுப்பெண்ணெய் ஆலயங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. இழுப்பெண்ணையினுடைய சுபாவம் என்னன்னா, இருட்டான பகுதிகளில் ஒளி பரவ செய்கிறதோட மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மாசுக்களை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. எல்லாத்தோடையும் நம்ம ஒரு விஷயத்த சேர்க்கணும். அதனால அவங்க அதிகமா விருப்பப்படுறது ஜோதி வழிபாடு. நல்ல அடுத்த விஷயம் என்னன்னா, யார் பசியோடு இருக்காங்கன்னா அவங்களுடைய அன்றாட பசிய தீரும். ஒரு சின்ன குழந்தை சாப்பாடு கேட்கறதா, சாப்பாடு கொடுக்குது. பசுமாடு உன்னை தேடிட்டு வருதா, அந்த வாழைப்பழத்தை கொடுக்கு. ஒரு சன்னியாசி மேல துணி இல்லாம இருக்கானா, அவனுக்கு மேல ஒரு துணியை கொடுத்து. சேவை தாங்க சித்தர்கள். நீங்க சித்தர்கள் சித்தர்கள் சொல்லி நான் கொண்டாடினேங்கிறத விட, நீங்க அந்த சித்தரை நினைத்து சேவை செய்யுங்க. அதுல உங்களை கரைச்சிக்க முடியும், கற்பூர மாதிரி கரைச்சிக்க முடியும். உங்களுக்கு அன்றாடம் தேவையானதை தேடி போகணுங்கிறத நினைப்பை விட்டுட்டு, வாழ்க்கைக்கு என்ன தேவை, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம்னாலே அதுவே முழுமைப்படும். சித்தர்கள் பத்தி சொல்லும் போது அவர்களுடைய ஜீவ சமாதி அங்க எந்த மாதிரி நேரங்கள்ல போறது சிறப்பு? நேரம் கிடைக்கிறப்ப போயிட்டு வர்றதுங்கிறது ஒண்ணு, இந்த டைம்லாம் வந்து பெஸ்ட் போறதுங்கிறது நல்லது, கொஞ்சம் மெனக்கெட்டு போங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு, சித்தர்கள் பிரதிஷ்ட பண்ண ஆலயங்கள் இருக்கு, அவங்களும் அப்ப வந்து மிகச்சரியா நீங்க சொன்ன விதத்திலேயே அவ்வளவு சரியா பண்ணிருப்பாங்க. உங்களோட விஷயம் அது மாதிரி சிறந்த ஆலயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் ஏதோ சின்ன உதாரணம். சித்தர்கள் ஜீவ சமாதிங்கிறது, சித்தர்கள் எப்படி ஜீவ சமாதினா, அப்படி அப்படி ஸ்பார்க்கார சமயத்துல ஒரே நேரத்துல 18 இடத்துல ஜீவ சமாதி, பதஞ்சலி 18 இடத்துல ஜீவ சமாதி. நமக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டா ராமேஸ்வரம் ஒண்ணு, திருப்பட்டூர் ஒண்ணு, கோரக்கர் மலை ஒண்ணு, வடக்க 4 இடங்கள் வரிசையா ஒரே நேரத்தில் எப்படின்னா
அதுதான் சித்தர்கள். அந்த பதினெட்டு இடம் எதுக்கப்படுறது, கோரக்கர் இங்கே நமக்கு வடக்கு போய்கி நண்டு கோரக்பூர், ஊர் பேரே கோரக்பூர், அவர் பேரெல்லாம் ஊரே, பெரிய கோவில் இருக்கு, கோரக்கநாதர் ஆலயம் எல்லாமே இருக்கு, இங்கேயும் இருக்கு அவருடையது, நாகப்பட்டினம் இங்க இருக்கு, கோரக்பூர் இங்க இருக்கு, இந்தியாவுடைய பார்டர். அதுக்கப்புறம் ஒரு 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணோம்னாக்க நேபாளில் நாங்க நுழைஞ்சிருவோம். அப்ப ஜீவ சமாதி அடையத்தை, அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரா, சதாசிவ பிரம்மேந்திரா வந்து அவர் பிரம்மம் கரூர் பக்கத்துல நெரு நெரு அருமையான இடம். அவங்க அவங்க அவங்களுடைய அற்புதங்களை சொல்லணும்னா பூமி தர அப்படின்னா தரந்துக்கு உள்ள போயிடுவாங்க. அவங்க இந்த கற்பூரம் போர் கரைஞ்சிருவாங்க. இந்த ஹம்பிக்கு பக்கத்துல நவபிருந்தாவரம்னு ஒரு இடம், அங்க 9 பேர் ஜீவசமாதி, ஒரே இடத்துல 9 பேர் ஜீவசமாதி. ஜீவசமாதி இருக்கிற இடத்துல ஒரு பக்கம் துங்கா நதி, ஒரு பக்கம் பத்ரா, துங்க பத்ரா நதிக்கு நடுவுல சமாதி. வியாசராஜ தீர்த்தர்னு பிரதானம், அவரை சுத்தி ஒரு 9-8 பேர் மத்துவ ஆச்சாரியர்கள். அவங்க ராகவேந்திரருடைய பூர்வ ஜென்மா வந்து வியாசராஜர். வியாசராஜர் வந்து அவர் பிரதிஷ்டை, ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹனுமார் பிரதிஷ்டை, ஹனுமார் வழிபாடு அவரால் கொண்டு வரப்பட்டது, இல்லாட்டி நம்ம ஆஞ்சநேயர் வழிபட்டு இருக்க மாட்டோம். 790 ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணிருக்க. வியாசராஜரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த ஹனுமார் நிறைய சொல்லலாம். நம்ம கும்பகோணத்துல ராமசாமி கோவில்ல ஒரு சன்னதிக்கு முன்னாடி ஒரு ஹனுமார் இருப்பார். தஞ்சாவூர்ல 4 மண்டபத்துக்கு கீழே ஹனுமார் இருப்பார். ஸ்ரீரங்கத்துக்கும் திருவானைக்காவலுக்கு இருக்கக்கூடிய எல்லையை ஒரு ஹனுமார் அங்க பிரதிஷ்டை பண்ணி ஸ்தாபிதம் பண்றார். அவர் எங்கெல்லாம் ஹனுமார் பிரதிஷ்டை, ஹனுமார் பிரதிஷ்டை நிறைய, அவருடைய ஹனுமார் பிரதிஷ்டை நீங்க பிரதிஷ்டை கேட்டது யந்திரோத்தாரக ஹனுமான் ஒன்று சொல்லணும். துங்கபத்ரா நதிக்கரையில யந்திரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய ஹனுமான் இருப்பார். அங்க போய் உட்காந்து வச்சுக்கோங்களேன், உடம்புல வந்து ஒன்னு ஒரு திடீர்னு நம்ம எங்க இந்த முட்டி ஒரு லேசா இடிக்கிறது, அந்த கை கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அது மாதிரி உடம்பு கூடாது. அல்ப ஜீவன் யாரு போய் உட்காந்தாலுக்கு அதை உணர முடியும். ரொம்ப அதுக்காக பரிச்சயப்பட்டு ஆன்மீகத்தன உயர்ந்த நிலையில இருக்கேன். அந்த இடம் அப்பேற்பட்ட இடம், நடந்து போய் உள்ளுக்குள்ள போறதுலாம் கஷ்டம், அது வேற. அந்த அக்கறையில அவங்களுக்கு அந்த நவபிருந்தாவனத்துல 9 மத்துவ ஆச்சாரியர்களுடைய ஜீவ சமாதி. ரொம்ப ராகவேந்திரருடைய பூர்வ ஜென்மா வியாசராஜர், வியாசராஜருடைய பூர்வ ஜென்மா பிரகலாதன், பிரகலாதனுடைய பூர்வ ஜென்மா சங்ககர்ணன். அது ஒரு தொடர்ச்சியா வரக்கூடிய, அது மாதிரி சித்தர்கள் அவ போய் அந்த இறைவனை வச்ச இடங்கள்னால் அந்த இடத்தினுடைய மகத்துவம் இருக்கு பாருங்க, அபரிமிதமானது. அதே மாதிரி அகஸ்தியரை பத்தி இதுல சொல்லாம இருக்கக்கூடாது, சொல்லியா அவர் வந்து இறைவனை அனுபவிச்சார். இந்த குடும்பம் எதுவும் கேட்கல, எல்லா சித்தர்களோடையுமே ஒரு தொடர்பு இருக்கும் அகஸ்தியர் எடுத்துனாங்க. அவர் ரிஷிலையும் வர, சித்தர்லையும் வர, தேவகணங்கள்லயும் வர, அது மாதிரி நம்ம யாரையாவது தான் பார்க்கலாம். அதுல அகஸ்தியர், அவருக்கு பேரு கும்பமுனின்னு பேரு, கும்பமுனி. ஏன்னா ஆகாசத்துல இருந்து ஒரு ரேதஸ் பூமியில விழுந்து கும்பத்துல விழுந்து அதுல இருந்து ஜெனிக்கிறார். பிறக்கிறதே பஞ்சாட்சரம், ஆவிர் பாவம், சின்ன குழந்தையா பிறக்கல, 16 யுவாவா வெளியில வர, ஒரு வீரியம் விழுந்து 16 வெளியில வந்தாக்க ரிஷி. எவ்வளவு ஆமா, பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பிரத்யட்சமா. நான் தான் அகத்தியன்னு சொல்றார், அதனாலதான் அவருக்கு பேர் அகத்தின்னு பேர். தீர்னால் சிவபெருமா, நெருப்பு தானே சிவன், அகத்தி நான் உள்ளே இருக்கிறேன். ரொம்ப அழகான ரமணர் சொல்லுவார், அந்த வேர்டை பதப்படுத்தி நமக்கு தருவார், உன்னுள் உன்னை தேடு உண்மையை அறியலாம். அகஸ்தியர் பல விஷயங்கள், அவர் அவரால் கிடைக்கப்பட்டது வெளிதாசாமம், அவரால் கிடைக்கப்பட்டது தொல்காப்பியத்திற்கு மூலம், அவரால் கிடைக்கப்பட்டது தமிழுக்கு இலக்கணம். முருகப்பெருமான் கிட்ட இருந்து 3 மட்டும்தான் பிரணவ உபதேசம், ஒன்னு சிவபெருமான் ஆசைப்பட்டு கேட்டார், அடுத்தது அருணகிரிநாதர் அகஸ்தியர். அருணகிரிநாதர் அகஸ்தியரை சொல்றதே அவ்வளவு அபூர்வமா சொல்ற, நாக்க பிடிச்சு பிரணவ மந்திரத்தை எழுதினார். முருகப்பெருமானால உபதேசம் பெற்றவர்கள், அவர் அகஸ்தியர் தன் கண்ணால பார்த்த எல்லா இடங்களையும். குற்றாலத்துல வந்து அவர் தான் அங்க அங்க திருமால சன்னதி உள்ள சன்னதி உள்ள உடல திருமண்ண போட்டு உள்ள போற, நாமத்தை போட்டு உள்ள போற, திருமால சிவனா மாத்திரம் வெளில வந்துட்டார்.
அவரு அது ஒரு அற்புதம். இப்படி அந்த அகஸ்த மருந்துக்கு ஔஷதம்னா அகஸ்தியர் தான். எனக்கு வந்து தீராத விஷயங்கள் எல்லாம் அவர் ஒரு நவரத்ன மாலைன்னு ஒண்ணு பண்றதை சொல்றாரு பாருங்களேன். முழக்கணலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோலக்கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குகையே சரணம். அம்பாள் கிட்டே இருந்து சம்ஸ்கிருதத்துல லலிதா சகஸ்ரநாமத்தை வாங்கிட்டு தமிழ்ல லலிதா நவரத்ன மாலைய போடுற. அப்ப என்ன அப்படின்னா, வேதம் எவ்வளவு புராணத்தோட உண்டு, அந்த பழமை உண்டு, புராணங்கிறவர் பழமை, அதே அளவு தமிழ். அவர் பஞ்சலிங்கம் பிரதிஷ்டம் பண்றார் திருவியச்சூருங்கிற சிவாலயத்துல, பஞ்சலிங்கம் பிரதிஷ்டம் பண்றார் அகஸ்தியர். நீங்க பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போற மாதிரியான பலனை அங்க வந்து அனுபவிக்கலாம் ஒரே இடத்துல. அப்படியே அவர் நிறைய அற்புதங்கள், இது பிரதிஷ்டைங்கிறதோடு மட்டுமில்லாமல் மருந்துக்கு அடிப்படையான விஷயத்தை, என்னென்ன மருந்து, என்னென்னதுடைய உடம்புல நம்மளுடைய உடம்பினுடைய இது மூணு விஷயங்களால சரி பண்ணப்படுது. வாத நாடி, சிலேஷ்ம நாடி, பித்த நாடி, இந்த மூணு நாடிகளுடைய குணத்திலிருந்து பிரியப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. இந்த நாடிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வித்தை, நாடிகளினால ஏற்படக்கூடிய சலனங்கள் அகஸ்தியரால் எழுதி தரப்பட்டது. அதற்கு எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 எலிமெண்ட்ஸ் 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்கு உட்புகிறது என்னன்னு கேட்டா சப்சாக்ட், அதற்கு ஒரு உட்பிரிவினாக்க ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், மொத்தம் 108. ஒரு நட்சத்திரத்துக்கு தலைப்புல என்ன வாக்கியத்துல வரும், அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும், இதுல ஜனித்தால் இத்தனாவில யார் எப்படி ஜனிப்பா, இதை கண்டுபிடிச்சு கொடுத்த நாடி ஜோதிடத்திற்கு ஆஸ்தான குரு யார் தான் இவர். சித்தர்கள்னா அது பாட்டுக்கு ஏதோ ஒரு என்ன போயிட்டே இருக்காங்க. நம்ம இந்த பதிவை வந்து சென்னையில இருந்து பண்றோம், அதனால சென்னை சார்ந்தவங்களுக்கு நான் ஒரு கேள்வி. இப்போ ஒரு சிக்னல் நின்னீங்கனாலே போதும், பரபரப்புனா பரபரப்பு பஞ்சமே இல்லை எனக்கு. எதுக்காக போறாங்கன்னு தெரியாது, எப்படி போறாங்கன்னு தெரியாது, அடுத்தவங்க பத்தின கவலைகளே இல்லை. இவங்க வந்து இல்லற வாழ்க்கையை விட்டவர்களும் இல்லை, அலுவலகம் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ள அதை தூக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க, வீட்டுக்குள்ள வந்து ஆபீஸ் பிரச்சனையை பண்ணிக்கலாம். இவங்க வந்து இதுக்குள்ளேருந்து கொஞ்ச நேரமாவது விடுபடுறதுக்கு ஆன்மீகம் உதவியா இருக்குமா? நிச்சயம் உதவியா இருக்கும், அதாவது முயற்சி தான் எடுக்கணும். நாம சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா ஒதுக்கிறது கிடையாது, காலையில எழுதுறதுக்கு சரியான நேரம், நம்ம சரியான நேரம் 5 மணி அலாரம் சொன்னா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு 5:10, 5:30, 6 மணி தான் எழுந்திருக்கணும். ஒரு கால நேரத்தை காலையில நிர்ணயிச்சு இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு யாரால முடிவெடுக்க முடியுதோ அவங்க தெளிவா இருக்கும், எவ்வளவு பரபரப்பான சூழ்நிலைக்கும் தெளிவா இருக்கும். எழுதல் முக்கியம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை ஏதோ எப்படியோ செலவிடுறோம்னு நம்ம ஒரு இது பண்றத, ஒரு அரை மணி நேரம் எனக்காக நான் செலவிட போறேன், எனக்காக நான் அரை மணி நேரம் வாழ போறேன், என் மனசையும் வாழணும். அந்த எப்படி ஒரு செல்போன்ல சார்ஜ் குறைஞ்சாலும் கொண்டு போய் நம்ம போடுறோமோ அது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை ஒரு 30 நிமிடம் நான் அந்த 30 நிமிஷத்தை செலவு செய்கிறேன். நமக்கு எந்த இடத்துல நமக்கு விருப்பமா இருக்கும், நல்ல அரச மரணம் அல்லது ஆலமரணமோ தெய்வீக சன்னதியோ நல்ல விஷயங்களோ, அந்த இடத்துல நம்ம கையில இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு, புறக்கருவிகள் அகக்கருவிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஒருமுக சிந்தனையுடன் எந்த இடத்துல உட்கார முடியுதோ அப்போ அவங்களால நிச்சயமா அந்த 1 வீக் சார்ஜ் பண்ண முடியும். பாக்கி இருக்கக்கூடிய 6 நாள் 23.5 மணி நேரத்தையும் 4 மணி நேரம் நிச்சயமா சரி. இது நீங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு தான் கேக்குறீங்க, நான் ஒத்தத்திற்கு 6 மணி நேரம் தினம் பண்ணணும் அப்படிம்பேன், அது எத்தனை பேரால முடியுங்கிறது எங்களுக்கு அனுபவம். நீங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்ததுக்கும் இவ்வளவு ஆண்டுக்கு பிறகும் ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்குதுன்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களா? சத்தியமா செஞ்சு செல்பர்சன் செஞ்சிருக்கு சொல்ல மாட்டேன், இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப விழிச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறை இருக்கு பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்காங்க.
எனக்கு தமிழ்நாட்டில் இன்னும் தெளிவு வேணும்னு தோன்று. பாரத தேசம் முழுக்க நான் கவனிச்ச வரைக்கும் அடுத்த தலைமுறை இருக்கு, அதை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கர்நாடகால சின்ன குழந்தைங்க கோயிலுக்கு போறாங்க, முதல்ல வெற்றி எடுக்கிறாங்க. அதோட இல்ல ஒழுக்கம் இருக்கு. என்னன்னா ஒரு வரிசையில இருந்து போனாங்கன்னா நடுவில் யாரும் போறது இல்லை, அதை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. எங்கேயும் குப்பை போடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனத்தோட வச்சிருக்காங்க. கர்நாடகா மாதிரியே இதை விட ஜாஸ்தி கேரளாவில் இருக்கு. இப்போ இந்த பெரிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த புத்தி உண்டு. பஸ்ஸில் போகிறதையே குப்பையை கரத்துக்கு போட்டாங்க, இவங்க சொல்கிறாங்க குப்பையை போடாதுங்க கையில் வச்சுக்கோங்க, எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போடும். அப்போது அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போயாச்சு, இதை நாம் ஃபாலோ பண்ணால் தான் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். நாம் பண்ணாத போது அவங்க எங்க அப்பா பண்றதே நான் பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நாம பண்ணணும் இல்லையா, சொல்றதை செய்யறது இல்லை, நாம என்ன செய்யறோமோ அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நல்ல விழிப்பு ஜனங்களுக்கு நல்லா புரியிருக்கு. எனக்கு ஒரு பெரிய அனுபவம்னு சொல்றேன், ரொம்ப குறைச்ச அனுபவம் இல்லை. இதுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணி வந்துருக்கீங்க, எல்லா துறைகள்லயும் இருக்கீங்க. இப்ப ஆன்மீக பயணம் ஆகட்டும், பூஜைகள் ஆகட்டும், யாகங்கள் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க சத்தியோட செய்யும் பொழுது இந்த பார்வை உங்களுக்கு இருக்கும்ல மேலும் நிச்சயமா நிச்சயமா. அதை பொறுத்த வரைக்கும் மிக நிறைவோடய இருக்காங்க, நன்னா இருக்காங்க. இன்னும் மென்மேலும் அது தெளிவு பெறுங்க நம்பிக்கை. அந்த தெளிவு பெறதுக்குண்டான வழிகளை தான் நீங்களும் செஞ்சுட்டீங்க, அதுல ஒரு முயற்சி தான் அந்த முயற்சியும். இந்த சந்தர்ப்பத்தை வந்து தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் சந்திச்சு. செந்தில் வந்து கடந்த ஒரு நெருக்கி 25 வருஷமா என்னுடைய நீண்ட நெருங்கிய நண்பர். நிறைய அவருக்கு இன்னைக்கு சென்னை வந்தபோது அவரோட ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு அபூர்வமான விஷயம். நானே எப்பயுமே பேசிட்டே இருக்கேன், ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், சரியாகவும் இருக்கணும், முறையாகவும் இருக்கணும். அப்படின்னா செந்திலோட அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்துடன் என்றும் என்றென்றும் உங்கள் தஞ்சை ரமேஷனும். உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிச்சு வந்துட்டே இருப்பேங்க. நீங்கள் யூடியூப்ல அதை கவனிக்கிறத, எங்களுடைய பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறத, உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்க லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டாக்க ஷேர் பண்ணுங்க, சரி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தொடுச்சாக்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பாருங்க, அது ஒரு தொட்டு பாருங்க. சரிங்களா, பார்க்கலாம், தொடர்ந்து சிந்திப்போம். ரமேஷும் செந்திலோடு நன்றி கலந்து வணக்கம்.